Hello friends, welcome back to my channel Gooms Uploads. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் பற்றியும் கேட்டுட்ருக்கீங்க. அதாவது இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னுக்கும் போடலாம், ஹேருக்கும் போடலாம். 2-in-1 பெனிஃபிட் தாங்க இந்த ஹேர் பேக்கு. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட ஹேரை பொறுத்த வரைக்கும் ஹேரை வந்து நல்லா க்ரோ ஆக்கும், ப்ளஸ் நல்ல ஷைனிங்கை கொடுக்கும், ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ரீக்ரோத் பண்ணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சன் டேமேஜஸ்னால் வரக்கூடிய டேமேஜ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஹேர் பேக் க்யூர் பண்ணும். ஹேருக்கு வந்து க்யூர் பண்ணது இல்லையா சன் டேமேஜ், அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்குமே இந்த ஹேர் பேக் வந்து ஸ்கின் பேக்காகவும் போடுறப்போ உங்களோட ஸ்கின் டேன்லேருந்து எல்லாமே ரிமூவ் ஆகி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து பிரேக் ஆகி விழுது ஹேரு, பாதியிலே கட் ஆகிடுதுக்கா, அது மட்டும் இல்லை எனக்கு வந்து சரியான வந்து தின்னாக இருக்குது அடியில் மட்டும், மேலே வந்து பவுன்சியாகவும் கீழே போக போக வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்குது அப்படின்ற. இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரென்த் இல்லாததுனால தான் வந்து அந்த ஹேர் வந்து பிரேக் ஆகி விழுறது. அது என்ன பண்ணும், இந்த ஹேர் பேக் போடுறது மூலயமா அந்த ஹேர் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் உங்களோட பிரேக்கேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். அது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், என்ன இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து நான் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதி வரணும். ஏன்னா இப்போ நம்ம போட போகிறது ஒரு ஜெல் டைப் ஹேர் பேக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வந்து ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஈயும் விட்டமின் பியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா வந்து கண்டிஷன் பண்ணும், நல்லா நரிஷ் பண்ணும், நல்லா வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது நல்லா வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அப்போ தான் வந்து இந்த ஜெல்லு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளாக்ஸ் சீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்க டேமேஜ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணும், ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது அது மட்டும் இல்லைங்க, நல்லா ரீக்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ பார்க்க கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதை வந்து ஒரு இன்னொரு 2 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்படி நீங்கள் வந்து 2 விரலில் வந்து தொட்டு பார்க்குறப்போ நல்லா வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ அந்த கம்பி பதம்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வரும். இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. ஏன் உடனே ஃபில்டர் பண்ணுங்கள் அந்த சூடோடவே அப்படின்றனா, ஏன்னா ஆல்ரெடி வந்து அது கொஞ்சம் வந்து வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த ஜெல் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சூட்டோடவே நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஜெல்லை வந்து தனியாக பிழிஞ்செடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போது அந்த சூட்டோடவே நம்ம வடிகட்டிட்டோன்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆலோவேரா தான். இது நம்ம செடியிலே பறிச்சதுன்றதுனால அப்படியே நான் வந்து உள்ளே இருக்க அந்த ஒயிட் ஜெல் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் தான். விட்டமின் இ ஆயில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விட்டமின் இ ஆயில் வந்து ஹேருக்கு என்ன இதுன்ட்டு. அதாவது இதில் வந்து நிறைய ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களோட ஹேர் வந்து யூவி டேமேஜஸோ இல்லை சன் டேமேஜஸ்லேருந்து நல்லா வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ அதை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுறேன். இந்த விட்டமின் இ ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங்கை கொடுக்கும், பொல்யூஷன்லேருந்து உங்களை வந்து நல்லா வந்து பாதுகாக்கும் உங்களோட ஹேரை. அது மட்டும் இல்லை, இது பிளட் சர்க்குலேஷனையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நான் வந்து ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் பிளெண்டர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கையிலே வந்து இப்படி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு. ஸோ ஹேர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஹேரில் வந்து நான் ஆயில் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை நீங்கள் வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. உங்களோட ஹேரை நல்லா வந்து சிக்கு இல்லாமல் காம் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஹேர் பேக் போடுறப்போ ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஹேர் பேக் போடாமல் ஹேர் வாஷ் பண்ணாலும் தலையை எப்போவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தலையை சீவி விட்டுருங்க. அப்போ தான் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் போடலாம். ஹேர் பேக் போடுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கேல்ப்பில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடுங்க. இது வந்து ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும், ஹேரில் இருக்க எண்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஹேர் ஃபுல்லாக வந்து இது அப்ளை ஆகணும். ஸோ இப்படி வந்து பார்ட் பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து ரூட்லேருந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த ஜெல்லை வந்து தடவி விடுங்க. தடவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணுறப்போ உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹேர் பேக்கும் வந்து ரூட்டில் வந்து நல்லா செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா தடவி விடுங்க. இதை பாருங்கள், தலையில் இருக்க அந்த பேக் ஃபுல்லாக வந்து அந்த ஜெல்லோட இதுவே பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளாஸியாக தெரியுதுன்ட்டுன்னு. உங்களோட மசாஜ் டைப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பண்ணுறப்போ ரொம்ப ரப் பண்ணக்கூடாது, நல்லா வந்து சாஃப்டாக வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி முடியோட அடியிலையும் வந்து நல்லா இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஆலோவேரா இதில் ஆட் பண்ணுறது மூலயமா உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆக்காமல் நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஹேர் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஹேரில் வந்து, அதாவது ஸ்கேல்ப்பில் வந்து நிறைய டெட் செல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இது இந்த ஆலோவேரா வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொண்டை மாதிரி கட்டிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஃபேஸுக்கும் வந்து இதே ஹேர் பேக் சேம் அதே தான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு சிலருக்கு ஸ்கின் கலரேஷன் இருக்கும் இல்லையா, அங்கங்கே ஒரு ஒரு கலர் இருக்கும், ஒரு இடத்துல டார்க்காக இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஒயிட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ஈவன் ஸ்கின் டோனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் மசாஜ் மாதிரி கொஞ்சம் அடி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஸ்கின்னுக்குன்னு இல்லை, போடுறப்போ வந்து கழுத்து அப்புறம் வந்து பின் கழுத்து எல்லா இடத்துலையும் போடுங்க. அதே மாதிரி கைக்கு வேணாலும் நீங்கள் போடலாம். ஏன்னா இது வந்து ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, யூவி ரேஸ் மூலிமா டேன் ஆகிருக்க எல்லா டேனையும் வந்து இது ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் இது வந்து ரைஸ் வாட்டரில் வாஷ் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ கிளாஸி லுக்கில் இருக்குன்னிட்டு, அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.